ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம யாரையாவது பார்த்து நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க, நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, இப்படியெல்லாம் சொல்கிறத இங்கிலீஷில் அழகாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் ரெடியூஸ்ட் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உனக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் ரெடியூஸ்ட் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். நீ பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ லுக் ஸோ தின் அப்படின்னு சொல்லலாம். சில பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், நீங்கள் பார்க்கப்பாரு வெறும் எலும்பு தான் இருக்குது உடம்புல, வெறும் எலும்பும் தோலுமா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ லுக் போனி அப்படின்னு சொல்லலாம். போனினா வெறும் எலும்பாக தெரியுது உடம்புல ரொம்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் யூ லுக் போனி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ லுக் ஸ்கினி அப்படின்னு சொல்லலாம். ஸ்கினி அப்படின்னா வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது உடம்புல, சதையே இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ லுக் ஸ்கினி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் ரொம்ப மெலிஞ்சு போய் பார்க்கவே வந்து உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ தூரத்துக்கு உடம்பு சரியில்லாமல் மெலிஞ்சு போன மாதிரி இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து யூ லுக் சிக் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம், பாரு நீ வந்து நோயாளி மாதிரி இருக்கிற, இப்படி மெலிஞ்சு போயிருக்கிற, டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கவே வந்து ரொம்ப நோயாளி மாதிரி ஆகிட்ட, ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு யூ லுக் சிக், உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற நீ அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இன்னொரு வார்த்தை ஸ்க்ரானி. ஸோ யூ லுக் ஸ்க்ரானி அப்படின்னா அது ஆக்சுவலாக யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. ஸ்க்ரானி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப எலும்பும் தோலுமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பார்க்கவே வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் ரொம்ப எலும்பு தோலுமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்க்ரானி அந்த மாதிரி இருக்கிறத ஸ்க்ரானி அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம யாரையும் பார்த்து அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக, அதாவது யாராக இருந்தாலுமே வந்து நல்லா மெலிஞ்சிட்ட, ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். குண்டாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறத விட ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறது வந்து அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணாது. ஸோ பட் ஒல்லியாக இருக்கிறதுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அழகாக ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா யூ லுக் ஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம், யூ லுக் ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்கிறதுக்கு வந்து ப்ளசண்ட்டான ஒரு அழகாக இருக்கிறாங்க, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ லுக் ஸ்லிம் இல்லைனா யூ லுக் ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டை தவிர மித்த எந்த ஒரு வார்த்தையுமே கூட கொஞ்சம் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரானி, சிக் அதெல்லாம் வந்து ஸ்க்ரானிலாம் யூஸே பண்ணக்கூடாது. சிக் அப்படின்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சொல்லலாம், பாரு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்க, ரொம்ப மெலிஞ்சு போய் அப்படின்னு சொல்லலாம். தென் யூ ஹாவ் ரெடியூஸ்ட் அ லாட் அப்படின்றது சொல்லலாம், உனக்கு ரொம்ப நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் ரெடியூஸ்ட் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூ லுக் சோ தின் அப்படின்னு சொல்லலாம். பட் போனி, ஸ்கின்னி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறதுக்கு. பட் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நியூ வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.